ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லாஸ்ட் ஃப்ரைடேவோட ஃபுல் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கல்ஃபில் வந்துட்டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் வீக்கெண்டு. ஸோ இன்றைக்கி வந்து பொறுமையாக எழுந்திரிச்சு நல்லா ரிலாக்ஸாக வந்துட்டு சூப்பராக நெய் மணக்க மணக்க ரவா பொங்கல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா மிளகு இஞ்சிலாம் தட்டி போட்டு ஸோ சூப்பராக. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே மிளகு வந்து காரமாக இருக்கும் இல்லைங்களா பொங்கலில், ஸோ சக்கரை வச்சே பழக்கமாகிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி விட்டாச்சு. ஸோ இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து லுலு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 10 o'clock கிட்டே வந்து லுலுவில் இருக்கோம். இங்கே வந்து நான் ரொம்பலாம் வீடியோ எடுக்கலை. ஸோ நமக்கு தேவையானது இந்த கிச்சன் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே எல்லாமே வந்து கிரானைட்டு, இப்போ அதான் ஃபேஷனாக இருக்குது இல்லைங்களா, ட்ரெண்டாக இருக்குது. ஸோ கிரானைட் கோட்டிங்கு, மார்பிள் கோட்டிங், இதோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ 7 rial 8 rial கிட்டே இருக்குங்க. ஸோ அதுலேயே வந்து தோசைக்கல், பேனு, கெடாய், இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் வந்துருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தது வந்துட்டு நம்ம அயன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அயனில் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ எதுவும் வாங்கலை. ஸோ விண்டோ ஷாப்பிங்க்காக சும்மா பார்த்துட்ருக்கோம். இது வந்து ரொம்ப குட்டி கடை, ஒரு 15 cm தான் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ஒரு பேனை பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு ஆசை வந்துருச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த அயன் பேன் வந்துட்டு. இது வந்து 3 rial லுலுவில் வந்து புதுசாக போட்டிருக்கான், நிறையா போட்டிருக்கான். ஸோ இது வந்து ஹேண்டில் வச்சுருக்கவும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. நான் கெடாய் வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது நம்ம வறுத்தோம்னாக்கா அதை துணி பிடிச்சி தான் நம்ம வந்து கொட்டணும். ஸோ இது ஹேண்டில் இருக்கவும் கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இது ஒரு தோசைக்கல், இதுவும் வந்து 3.8 rial கிட்டே வருது. ஸோ அப்படியே லுல்லு ஷாப்பிங்லாம் எல்லாமே முடிச்சுட்டு முக்கியமாக வெஜிடேபிள்ஸ் தான் வந்துட்டு நான் வாங்கினேன். ஸோ இன்னுமே வந்துட்டு இங்கே கிட்ஸ் எல்லாம் வந்து நாட் அலோடு. ஸோ சட்டுன்னு ஷாப்பிங்கை முடித்து கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நல்லா சில்லுன்ட்டு நல்ல வெயில் நேரத்தில் போனோம் இல்லைங்களா. ஸோ நல்ல ரோஸ் மில்க், இது வந்துட்டு பாலுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ மாசூன் பால் அப்படின்ட்டு ஒன்று புதுசாக வந்திருக்க, ஸோ அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஜில்லுன்ட்டு இருந்துச்சு பால். இது அப்படியே குடிச்சிட்டு மதியம் சமைக்கணும் இல்லைங்களா. ஸோ வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் சட்டுன்னு எல்லாம் ஒன்றா கலந்து போட்டு சூப்பராக வந்து ஒரு குழம்பு ரைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. ஸோ பொராட்டாசி சனிக்கிழமை மட்டும் விரதம் இருந்துக்கிறது, மற்ற நாள்லாம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து அது தவிர்க்க முடியாமல் ஆயிடுச்சு நான்வெஜ் அப்படின்றது, ஏன்னா வீக்லி ஒன்ஸ் அப்படின்றனால. ஸோ சிக்கன் இப்போ தான் வாங்கிட்டு வந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதை வந்து கட் பண்ணி போட்டு குழம்பு வச்சாச்சு. அப்புறமா ரைஸ்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு வெஜிடேபிள்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு புதுசாக எண்ணெய் போட்டிருக்காங்க, கடலை எண்ணெய். ஸோ மஸ்கெட்லாம் ரொம்ப வந்திருக்கும், எங்கள் நிஸ்வாலாம் இப்போ தான் வந்திருந்தது. ஸோ அது வந்து 2.8 rial கிட்டே இருந்தது. ஸோ அது ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு சின்ன கிழங்கு, இது வந்து சேனைக்கிழங்கா இல்லை கருணக்கிழங்கா அப்படின்லாம் தெரில. ஸோ அது ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் இதெல்லாம் தான் வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கினது. அப்புறமே இது வந்து ஈஸி ஆப்பப்பொடி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து செய்யக்கூடியது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கல் உப்பு, ரீசெண்டாக இப்போ தான் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, முன்னெல்லாம் ரேராக தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 350 paisa கிட்டே இருந்தது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி சால்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அடுத்தது வெல்லம், வெல்லம் வந்து நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வெல்லம் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நல்லா ஓரளவுக்கு கலராக இருந்தது. அப்புறம் உளுந்தம்பருப்பு நம்ம இட்லி தோசைக்கு வேணும் அடிக்கடி, அதனால் அதுவும் எடுத்திருக்கேன். அப்புறம் இதான் சால்ட்டு, எப்போவும் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வாட்டி தான் கல் உப்பு எடுத்திருக்கேன். அப்புறமா கோதுமை மாவு, ரவா, அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் கேழ்வரகு மாவு அடை சுடலாம் அப்படின்ட்டு.
ஸோ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எல்லாமே அந்த கவரில் வந்து சின்னதாக அந்த மாதிரி ஹோல் போட்டு அப்படியே வச்சிடறது. ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணாக்கா அதுலேயே வேர்வை விட்டு ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் இதாகிடும். ஸோ அதனால் குட்டி ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சிடுறது. ஸோ இதுக்குன்ட்டு எதுவும் செப்பரேட்டாக நான் எதுவும் பண்ணல, ஃப்ரிட்ஜில் இப்படி தான் இருக்கும். இது வந்து மாவு வைக்கிற ஏரியா, இது ரெண்டும் வெஜிடேபிள்ஸ் வைக்கிற ஏரியா அப்படின்ட்டு பிரித்து வச்சுக்கிறது. இது வந்து வாழைப்பழத்தை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணுன்னு நினச்சேன். ஸோ காம்பு வந்து பச்சை கலராக, பழம் வந்து மஞ்சள் கலராக இருந்துச்சுன்னா இது வந்து நேச்சுரலாக பழுத்தது. ஸோ காம்பு மஞ்சள் கலராக இருந்துச்சுன்னா வந்து அது ஆர்டிஃபிஷியலாக பழுத்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணுன்னு நினச்சேன். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 4-5 o'clock கிட்ட வந்துட்டு இந்த ஏலக்காய் வந்து வறுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏலக்காய் வந்து டைரெக்டாக சக்கரை போட்டு நம்ம நுணுக்கிறத விட இந்த மாதிரி வறுத்து நுணுக்கினோம்னா நல்லா நைஸாக இருக்கும். சக்கரையே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அது வறுத்து ஒரு சைடு வந்து ஆறிட்டுருக்கு. இது வந்து பார்லி மாவு. ஸோ அது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி, ஒரு 2 months கிட்ட. ஸோ அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்துட்டு ஒரு வறு வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு. லைட்டாக தான் வந்துச்சு, ஸோ அதனால் வறுத்து வச்சிட்டேன். அடுத்தது ஏலக்காய் வந்து ஆறிடுச்சு. இது வந்து 1 spoon மட்டும் சர்க்கரை போட்டு நான் அரைச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 months கிட்டே வருங்க இந்த ஏலக்காய் வந்து. ஏதாவது ஸ்வீட் செய்யும் போது நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து அப்படியே தாவி நைட்டு டின்னருக்கு வந்தாச்சுங்க. நைட் வந்து ஒரு 7:30 கிட்டே ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு கொத்து புரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா மட்டும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா மதியம் சிக்கன் குழம்பு இருக்குது. ஸோ அந்த குழம்பு போட்டு கொத்து புரோட்டா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் இந்த கொத்து புரோட்டா. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொத்து புரோட்டாக்கு வந்து அந்த கடுகு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கடுகு சேர்க்குறேன். அடுத்து வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சோம்பு வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ நல்லா நிறைய வெங்காயம்லாம் போடுறோமோ கொத்து புரோட்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு கொத்து புரோட்டாவும் கிடைக்கும். அப்புறம் கொடை மிளகாய், இதுவும் சாப்பரில் போட்டு நுணுக்கினது தான், சாரி சாப் பண்ணது தான். அடுத்து தக்காளி, இதெல்லாம் அரைஞ்சி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு ஒரு கொத்து புரோட்டா வந்து செஞ்சிடலாம். முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம கலந்து விட்டு என் பசங்க வந்து ஒரு சைடு புரோட்டாலாம் பிச்சு போட்டுட்ருக்காங்க. ஸோ மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த முட்டையோட ரா ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த வெஜிடேபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா புரோட்டாவில் குழம்புல எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். ஸோ இந்த வெஜிடேபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் புரோட்டா வந்து சேர்க்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு புரோட்டா மட்டும் ஒரு ஆப்போசிட் கடையில் வந்து கிடைக்கும், பெட்ரோல் பங்க் கிட்ட. ஸோ இதில் வந்து நம்ம அந்த சிக்கன் குழம்பு வந்து ஒரு சைடு வந்துட்டு சூடு பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் சிக்கனை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்துட்டு இப்போ அந்த குழம்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்பையும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான கொத்து புரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து வழக்கமாக நம்ம செய்கிறது பாத்திரம் கழுவி போடுறது. ஸோ அதுவும் ஒரு சைடில் ஆயிடுச்சு.
ஸோ இன்றைக்கி ஸோ அப்படியே வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டே வந்துட்டு சூப்பராக கொத்து புரோட்டா வந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இன்றைக்கி கொத்து புரோட்டா. இன்றைக்கி சிக்கன் குழம்பும் ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்து லுலு போயிட்டு வந்து அவசர அவசரமாக வைக்கும்போது தான் வந்து நல்லாயிருக்கும். டெய்லி பார்த்து பார்த்து வச்சோம்னா கூட எப்போயாவது சுமாராக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பும் சரி புரோட்டாவும் சரி ரொம்ப சூப்பராக வந்தது. குழம்புல வந்து கொஞ்சமாக வந்து சுடு தண்ணியை ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னாக்கா கொத்து புரோட்டாவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக குழம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அப்படி செஞ்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி டின்னரோட நான் இன்றைக்கி விலாக வந்து இதோட முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.